அதிகாரம் பதினைந்து தேவனுடைய பெட்டி கீரியாத் யாரையுமே இருந்தது தாவீது அதை எருசலேமுக்கு கொண்டு வர முயற்சிகளை மேற்கொண்டார் தாவீதின் முயற்சி நல்ல முயற்சியா இருந்தாலும் அந்த முயற்சி நிறைவேறவில்லை தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே தங்கிவிடுகிறது தாவீது மறுபடியுமாய் முயற்சி பண்ணி தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து எரிசிலைமுக்கு கொண்டு வருகிறார் தாவிது தாவிது நகரத்திலே தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போடுகிறார் ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டியை எடுத்து வர வேண்டும் என்று தாவிது கட்டளையிடுகிறார் லேவியர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை செய்கிறார்கள் அவர்கள் கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள் தேவனுடைய பெட்டியை எடுத்து வருவதற்கு தாவிது மேற்கொண்ட முதலாவது முயற்சி இடையிலேயே நின்று போயிற்று ஆனாலும் அவருடைய இரண்டாவது முயற்சி வெற்றி பெறுகிறது அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியோட கொண்டு வருகிறார்கள் லேவியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறார்கள் தாவீதும் இஸ்ரேல் ஜனங்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தருடைய பெட்டியை எரிசிலைமுக்கு கொண்டு வருகிறார்கள் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தாவீது ராஜா ஆடி பாடி வருகிறார் தாவீதின் மனைவியாகிய மீகாள் தன் இருதயத்திலே தாவீதை அவமதிக்கிறாள்